அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய கருணையும் அமைதியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்தியாவை ஆண்டவர்களில் முகலாயர்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள். அதில் கடைசி முகலாய பேரரசர் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பகதூர் ஷா அவர் இந்தியாவினுடைய பேரரசராக இருந்தார். அந்த சமயத்திலெல்லாம் ஏறத்தாழ பிரிட்டிஷார் இந்தியாவை முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் எந்த இடத்தில் பார்த்தாலும் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்தியர்கள் சார்பாக அந்த முகலாய பேரரசர் பகதூர் ஷாவும் எதிர்புறத்தில் பிரிட்டிஷ் படையினரும் மிகப்பெரிய அளவிலான போர்களை ஒருவருக்கொருவர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த சமயத்தில் பகதூர் ஷா செல்லக்கூடிய இடம் அவர் ரங்கூனுக்கு அவர் சிறையில் செல்ல கடத்தப்பட்டார், நாடு கடத்தப்பட்டார். இது ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பகதூர் ஷாவினுடைய அந்த இறந்துவிட்ட உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு சாமர்த்தியத்தை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டார். மிக முக்கியமான பொறுப்பும் கூட. அத்தோடு மட்டுமில்லாமல் அந்த சிப்பாய் போர் என்று சொல்லக்கூடிய, சிப்பாய் புரட்சி என்று சொல்லக்கூடிய 1857 வாக்கில் நடந்த மிகப்பெரிய புரட்சி நாடெங்கிலும் பல்வேறு இடங்களில் நடந்தது. அதில் மிக முக்கியமாக மீரட் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் மிகப்பெரிய போர் அங்கு நடந்திருக்கிறது. அந்த போர் பற்றி உண்டான ஒரு தகவலையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்க, அதில் ஈடுபட்ட யாருக்காக அந்த போர் நடைபெற்றது என்கின்ற தகவலையும் நாம் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ராணி மொஹல், ராணி ஜீனத் மொஹல், இவர்கள்தான் பகதூர் ஷாவினுடைய ஒரு மனைவிகளில் ஒருவர். 1823 பிறந்து 1840 வாக்கில் அவர் திருமணம் முடிக்கிறார். ராணி பகதூர் ஷாவை, பேரரசர் பகதூர் ஷாவை திருமணம் முடிக்கிறார். பிரிட்டிஷ் அரசு ஒரு உத்தரவை போடுகிறது 1850 மேலாக, ஏறத்தாழ 1853 அந்த மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு அனைத்து முழுக்க முழுக்க எங்களது கட்டுப்பாட்டு வந்துவிட்டது என்கின்ற சட்டத்தை போட்ட அந்த தருணத்தில், அந்த சமயத்தில் அந்த அரசவைக்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஒருவரை, ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு அதிகாரியை விஷம் வைத்து யாரோ கொன்று விட்டார்கள். அந்த பொறுப்பு இந்த ராணி மகளின் மீது விழுந்துவிட்டது. அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய அளவிலான சிப்பாய் புரட்சி நாட்டில் நாடெங்கிலும் பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் மீரட்டில் ராணி மகளுக்காக, ஜினத் மகளுக்காக மிகப்பெரிய அளவிலான போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த போரில் துரதிருஷ்டவசமாக இந்திய படைகள், முகலாய படைகள் தோற்றுவிட்டார்கள். அத்தோடு முகலாய பேரரசு முடிவுக்கும் வந்துவிட்டது 1858 ஆண்டு வாக்கில். பகதூர் ஷாவினுடைய இரண்டு மகன்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இருவருமாக குடும்பத்தோடு அங்கு ரங்கூனுக்கு புறப்பட்டு அதற்கு பிறகு சில நாட்கள் இங்கு இந்தியாவிலேயே அந்த மாளிகையில் இருந்துவிட்டு அதற்கு பிறகாக 1860 வாக்கில் அவர்கள் ரங்கூனுக்கு சென்று விட்டார்கள். பர்மாவிற்கு அங்கேயே அவர் இறந்தும் விட்டார். அந்த பகதூர் ஷா என்று சொல்லக்கூடிய அந்த பேரரசர் டால்ட்ரிம்ப் எழுதுகிறார் தனது அந்த வரலாற்றில் எழுதுகின்ற பொழுது, மிக முக்கியமாக பிரிட்டிஷ் அரசு அன்றைய காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசு, முகலாய பேரரசர், பேரரசி, இளவரசர்கள் என்கின்ற வார்த்தைகளை யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது என்கின்ற அளவிற்கு கடுமையான உத்தரவை போட்டக்கூடிய அந்த அளவிற்கு சூழ்நிலை இருந்த மிக மோசமாக இருந்தது. இந்த சமயத்தில் பகதூர் ஷா பர்மாவிற்கு சென்று விட்டார் என்கின்ற தகவல் மிகவும் தாமதமாக கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் இறந்து விட்டார் என்கின்ற செய்தியோடு அது நிறுத்தி கொண்டது. அதற்கு பிறகாக அவரை உடலை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரிட்டிஷ் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இந்த அம்மையார் மிகவும் சாதுரியமாக மன்னரை பற்றி உண்டான தகவல் பிரிட்டிஷாருக்கு கொடுக்காமல், தகவல் வெளியாறாமல் மிகுந்த கவனத்தோடு பார்த்து கொண்டே வந்துவிட்டு அவர் அங்கேயும் அவரும் மரணித்து விட்டார். யாங்கூன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் இருவருக்கும் ஒரு கல்லறை கட்டப்பட்டிருக்கிறது. அதை சமீபத்தில் அந்த கல்லறை கூட ஒரு தர்காவாக உருமாறி இருக்கின்றது. அதை மிக மிக சமீபத்தில் தான், 1990 பிறகுதான் ஒரு பர்மிய வியாபாரி கண்டுபிடித்து இங்கு பகதூர் ஷா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளி உலகத்திற்கு வந்தது. அந்த இடத்தையும் இந்திய பாரத பிரதமர்களில் ஒருவராக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், முன்னாள் பிரதமர் அவர்கள் போய் கண்டு வந்த ஒரு தகவல் குறிப்பும் நமக்கு காண கிடைக்கின்றது. ஆக
இங்கு விஷயம், ஒரு பெண் என்பவர் தன்னுடைய அதிகாரத்தையும் தாண்டி அதரையும் தாண்டி தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலிலும், கணவரையும் கணவர் இறந்த பிறகு அவரை உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலையும் அந்த பெண் தனக்காக அமைத்து கொண்டார் என்று சொன்னால், விடுதலைக்காக அத்தோடு மட்டுமல்லாமல் இந்திய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த சிப்பாய் புரட்சியில் இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவிற்கு முன்னின்றிருக்கிறார்கள் என்கின்றதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலும் நசரத்து சகோதரி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்திய விடுதலை போரில் இஸ்லாமிய பெண்களின் பங்கு என்கின்ற அந்த தொகுப்பில் காண கிடைக்கின்றது. பகதூர் ஷா பற்றி உண்டான ஏராளமான தகவல்களும் நமக்கு பல்வேறு வலைத்தளங்களில் நமக்கு காண கிடைக்கின்றதாக. மறந்துவிட்ட நம்முடைய தியாகங்களை நம்முடைய தலைமுறைகளுக்கு எடுத்து வைப்போம். நாட்டுக்கு செய்த சேவைகளை நாம் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருப்போம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற உங்களிடத்திலிருந்து விடைபெறுது உங்கள் அப்துல் அசீஸ் ஆலிம் அல் வாஹிதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.